வெல்கம் டு நா ருசி. இது நம்ம வீட்டு சமையல். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நா ருசி. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம நா ருசி கிச்சனில் பார்க்க போகிறது அவரை பொரியல், ப்ராட் பீன்ஸ். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 200 அவரை எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி சாப் பண்ணியிருக்கேன். இதில் நாரெல்லாம் இருக்கும், நான் நாரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி க்யூப் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பில்லை, தாளிக்கு கடுகுழுந்த பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம், அதிகமாக வேணால் 2 ல் இருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம். இது பார்த்தீங்கன்னா காரத்தோடு அந்த வெல்லம் சேர்க்கும் போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தரும் இந்த அவரை பொரியல். இது சில்லி பவுடருக்கு வந்து அதனால நான் சாம்பார் பொடி சேர்க்குறேன். வாங்க இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகுழுந்த பருப்பு, அது வெடித்ததும் கருவேப்பிலையும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யறீங்கன்னா, நம்ம அவரையும் ஃபஸ்ட்டு வேக வச்சு தாளிக்க போகிறதில்ல, டைரெக்டாகவே தாளிச்சு நம்ம அதில் வேக வைக்கப்படும். அதோட இந்த காரத்தோட வெள்ளம் சேரும் வந்து ரொம்ப டேஸ்ட் தரும். இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுன்னா கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் அவரையும் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. எல்லாம் நல்லா கலந்துக்கலாங்க. எல்லாம் நல்லா கலந்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, அளவாக தண்ணி வச்ச போதுங்க. ஏன்னா தண்ணி வத்தி தண்ணிலேயே வெந்து தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வரணும். அதனால் அளவாக தண்ணி வச்சா போதும். எல்லாத்தையும் நல்லா கலந்துங்க. இந்த மசாலா அந்த தண்ணியில் எல்லாத்தையும் ஒட்டணும். மூடிட்டு ஹை ஃப்ளேமில் நம்ம மூடி வச்சு மூடிடலாம். 2 நிமிஷம் ஆனதும் ஃப்ளேமை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு மூடி அப்படியே இருக்கட்டோங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நடு நடுவில் நம்ம ஸ்டர் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சுண்டிடுச்சுன்னா காய் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சால்ட் செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. காய் நல்லா வெந்து வரப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான். உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா ஆட் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தரும். நல்லா கொதி வந்துருச்சுன்னா இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இது இப்படியே மூடி போட்டு நல்லா க்ளோஸ் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் வத்தணும். ஓரளவுக்கு வத்திருக்கு. மசாலா நல்லா பிடிச்சி வந்திருக்கு. இது இப்படியே இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் மொத்தமாக தண்ணியெல்லாம் வற்றி மசாலாலாம் நல்லா ஒட்டி வந்துடும். ஸோ இப்போ பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம். நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டாலும் நல்லா நல்லா வற்றி வரட்டும் தண்ணி. பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆனதும் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நம்ம போட்டிருக்க மசாலாலாம் நல்லா ஒட்டி வந்துருக்காங்க. பாருங்கள் அப்புறம் இல்லைன்னா மசாலா நல்லா ஒட்டி வந்திருக்கு. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சுவையான அவரை மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. அது எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம தாளிச்சுட்டு அப்படியே வேக வச்சிட்டோம் டைரெக்டாக. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது சாம்பார் சாதம், ரச சாதம், காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நா ருசி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு ஃபஸ்ட் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.